தொடர்வது விரைவு செய்திகள். கனமழையால் விவசாயிகள் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்தில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவாரூர் மாவட்டத்தில் 16,000 தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு தண்ணீர் உட்புகாமல் இருக்க மணல் மூட்டைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உணவுப் பொருட்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். பாம்பன் பாலத்திற்கு இடையே சிக்கிய கிரேன் 8 நாள் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி அப்பகுதியில் வீசிய சூறை காற்று காரணமாக பாம்பன் பாலத்தின் இரும்பு மிதவையில் பொருத்தப்பட்டிருந்த கிரேன் பாலத்தின் இடையே சிக்கிக் கொண்டது. மிதவையில் இருந்த கடல் நீர் மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு கிரேன் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட கிரேனை கரைப்பகுதிக்கு கொண்டுவரும் பணி நடைபெற்று வருகிறது. வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி மின்வேலி அமைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓசூர் வனக்கோட்டை அலுவலர் பிரபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஓசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஞ்செட்டி பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி யானை உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றொருவரை தேடி வருவதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள காதி இந்தியா நிறுவனத்தில் 40 நாட்களில் 4வது முறையாக பொருட்கள் விற்பனை 1 நாளில் 1 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி அங்கு ஒரே நாளில் 1,11,00,000 ரூபாய் விற்பனையானது. இது இந்த ஆண்டின் அதிகபட்ச 1 நாள் விற்பனை சாதனையாகும். கடந்த ஆண்டு 1,27,00,000 ரூபாய்க்கு நடைபெற்ற விற்பனையே இதுவரை 1 நாளில் அதிகபட்ச விற்பனையாக இருந்தது. சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1 கிலோ 85 கிராம் எடையுள்ள சுமார் 98,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சுங்கத்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜஸ்தான் அமைச்சர் மாஸ்டர் பன்வர்லால் மெக்வால் காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானுக்கு சேவையாற்றுவதில் துடிப்புடன் விளங்கிய மூத்த தலைவர் மாஸ்டர் பன்வர்லால் மெக்வால் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையினால் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை காசிமேடு பகுதியில் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த 4 சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில பிஜேபி தலைவர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.